ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஜிடி நாயுடு கார் மியூசியம்ல வந்திருக்கோம். இதான் என்ட்ரி கேட்டு. இங்கே வரும்போது என்ட்ரி போட்டு ஒரு ஆள் உள்ளே வரணும். ஃப்ரெண்ட்ஸ் வரீங்கன்னா ஒரு ஆள் என்ட்ரி போட்டால் போதும். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ல வர இருந்தீங்கன்னா உள்ள வந்த நேச்சர் எல்லாம் ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்ல பயங்கரமாக இருக்கலாம். இங்கே ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதாவது ரெண்டு இருக்குங்க, சயின்ஸ் மியூசியம் அண்ட் கார் மியூசியம். கீழே அண்டர் கிரவுண்டில் போனால் கார் மியூசியம் இருக்கு, மேலே எல்லாம் சயின்ஸ் மியூசியம். இங்கே வரும்போது நீங்கள் வந்து போனால் என்ட்ரி போட்டுக்கணும். அதாவது இங்கே வந்து 75 ரூபீஸ் அடல்ட்டுக்கு, கார் மியூசியமுக்கு மட்டும். கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி கார் மியூசியம் வந்துருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டில் போகணும். போறாங்க சைட்ல எல்லாமே வந்து பார்த்தா பழைய காலத்துல என்னென்ன மெட்டீரியல்ஸ் கார்ல யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இயரு அதெல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் என்னதான் சொன்னாலுமே ஓரளவுக்கு தான் அந்த வீடியோவில் வரும். நீங்கள் நேரில் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கும்போது நீங்களே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டைமென்ஷன் லுக் கொடுக்குதுங்க. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் மறக்காமல் படிச்சு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதாவது ஸ்டார்டிங் இங்கிருந்து வர சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹோஸ் பண்ணியிருக்காங்க, இங்கிருந்து ஸ்டார்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் ஒவ்வொரு இதுவுமே படிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடெல்லாம் பாருங்க, நம்ம படத்துலையோ இல்லை பழைய காலத்துலேயோ மாட்டு வண்டி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து பாருங்க, அதையோ செட்டப் மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் அந்த அச்சாணிம்பாங்க. அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட்டும் டச் பண்ண வேண்டாம், அச்சாணின்னு சொல்லுவாங்க. இது இதோட வெயிட்டே வந்து பாருங்க, ரொம்ப வெயிட் இருக்கும். ஒரு பெரிய ஆணி அடித்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு படம்லாம் ஒரு இது பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் உட்காந்து இங்கெல்லாம் இந்த மாதிரி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம பைக் மினியேச்சர், கார் மினியேச்சர் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் நம்ம குழந்தையாக இருக்கும் போது பொம்மையில் செலான்ட்டு இருந்திருக்கோம். அந்த மாதிரி அழகாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் சூப்பராக. அதே மாதிரி புக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே வந்து பழைய ஞாபகங்கள், குழந்தைகள் ஞாபகங்கள் வரும். அப்படியே கார் அப்படி தேச்சுட்டே போவோம். அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் யாரோ ஒரு லேடி உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. அந்த பொம்மை ஏன்னா ஒரு லேடி பழைய காலத்து வெஹிக்கிளில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பட் எந்த ஒரு இதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜிடி கார் மியூசியமோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பொம்மை கொண்டிருக்கமா அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த வெஹிக்கிள் அந்த ராணி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கு. இங்கே எல்லா வண்டி எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கு. நீட்டாக படித்து பாருங்கள் டைம் இருந்தால். இதை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா பழைய ராயல் என்ஃபீல்டு முதல் முதல்ல தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ராயல் என்ஃபீல்டோட ஞாபகம் தாங்க வந்துச்சு. ஆனால் கார் மியூசியமில் டூ வீலர் வச்சுருக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இது பாருங்கள் ரிக்ஷா வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் தான். இந்த ரிக்ஷாலேயே பழைய ரிக்ஷா அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பாருங்கள் ரிக்ஷா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வெஹிக்கிளோட மோட்டரு இன்ஜினு குட்டி குட்டி இன்ஜின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்டிங்கரு, அதாவது ஸ்டிங்கர் 609 போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதாவது இது வந்து பண்ணால் ஒரு ஃபோர் வீலருக்கான ஒரு மெட்டீரியலு, ஒரு இன்ஜின் மாதிரி வச்சுருக்கலே. ஆனால் அந்த மாதிரி நிறையா இன்ஜின்ஸு மோட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பண்ணால் மே பேட்ச் அப்படிங்கிற மாடலோட கார் இன்ஜின் கரெக்டாக கரெக்டுங்க. அதுக்கு கீழே அந்த இன்ஜினோட டூல்ஸா, ஆமாம் டூல்ஸ் மாதிரி தாங்க தெரியுது அதில் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படி இங்கே வந்தீங்கன்னா வந்து பண்ணால் ஸ்டேரிங்கை வந்து பண்ணால் பிரித்து வச்ச மாதிரி இருக்குது. இது நியூ மாடலோட தான் இல்லை பழைய மாடலோடலாம் தெரியல. ஆனால் இதுதான் வந்து பண்ணால் ஸ்டேரிங் வந்து பண்ணால் இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அதாவது நான் ஸ்டேரிங்கை வந்து பண்ணால் லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகுது பாருங்கள். நான் அப்படியே வந்து பண்ணால் ரைட் சைடில் டேர்ன் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. அதே மாதிரிங்க அங்கே இருக்கிற ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோ இது பாருங்கள், ஹேண்ட் பிரேக் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்து பண்ணால் ஹேண்ட் பிரேக் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் வந்து பண்ணால் அந்த காலத்தில் இருந்து பாருங்கள் கீராக இருந்திருக்கும் போல, கிளச் இல்லாத கீராக இருக்கும் போல. நேம் வேறு எதுவும் மென்ஷன் பண்ணிங்களா கன்ஃபியூஸ் ஆகுது. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கிளச் உள்ள ஒரு கீர் மாதிரி. அதாவது பட்டன் அமுக்கிக்கணும், கீழே வந்து பார்த்திங்கன்னா காலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அங்கே பாருங்கள் அந்த லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நேரில் வந்து பார்க்கும் செமையாக இருந்துச்சுங்க. வீடியோவில் அவ்வளோக்கா தெரியுதுன்னு தெரில, பட் லைட் செட்டிங்லாம் செமையாக இருந்துச்சு. இது வந்து பாருங்கள் கீரோட மெட்டீரியல் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீர் போடுற மாதிரி. இது வந்து கீழே ஒரு பட்டன் இருந்துச்சுங்க, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே உள்ளே அப்படியே ஒரு இன்ஜின் மாதிரி போகுது. இதோட நேம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஃபுல்லாமே காருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டா காரு, அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க காரு, இதோ மஸ்டா மஸ்டா ஆர்எக்ஸ் 8. இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல், என்ன இயரு, எப்போ தயாரித்தாங்க, எவ்வளோ தயாரித்தாங்க எல்லாமே போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் இருக்குது பாருங்கள், நம்ம குட்டி, அதாவது அந்த இடத்துல குட்டி கார் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள். இதோட பேர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆர்டிகல்ஸும் ஒன்று போட்டிருக்காங்க. சுபாரோ ரெக்ஸு 1972 தயாரிச்சிருக்காங்க நினைக்கிறேன். நான் இந்த போர்டு அப்படி அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் காமிக்கிறேன், எதுவும் சொல்லலை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவரு, இன்ஜினு, டாப் ஸ்பீடு, மாடலு எல்லாமே போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோங்க, டொயோட்டோவோட என்ன மாடலு சிறா டொயோட்டோ சேரா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் மேலே ஓப்பனாக இருக்குது பாருங்கள். நான் இந்த கார் இங்கே தெரியும் பார்த்தேன், ஃபஸ்ட்டு படையப்பா படத்தில் நீலாம்பரி ஓடிட்டு வருவாங்க அந்த கார் மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த கார் கிடையாது, டொயோட்டோ ஃபெராங்கிற ஒரு காரு, டோரு மேலே தூக்குற காருங்க. அப்புறம் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியா எம்மி ஜாக்சன் நடிச்ச படம் மதராசப்பட்டினம்ல வரும்ல, அதாவது பிரிட்டிஷ் காரங்களும் ஓடிட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி காருங்க. இந்த காரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 Roadster அப்படின்ட்டு இருக்கு. இது காரா ஜீப்பா? ஜீப்பு. இந்த கார் பாருங்கள், ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்திருக்குங்க, நான் பார்த்துருக்கேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா? இல்லை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸ் கிடையாது, அதோட இது மேலே போட்டிருக்காங்க, படிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த மூவி நேம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ஸ்வேகன் பீட்டில். பீட்டில்லாம் இங்கிலீஷில் வண்டுங்க, காரும் வண்டு மாதிரியே தான் இருக்குது. இது ஒரு வோல்ஸ்வேகன் காருங்க, கார் பாதிதாங்க இருக்குது, இங்கே மீறி பாதி எங்கேயும் தெரியலையே. மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ஸ்வேகன் வேரியன்ட் டைப் 3 அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு பழைய ஜிப்ஸின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன டவுட்னா அந்த மேலே இருக்கிற வீல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு தெரியல, எதுக்கு மேலே வச்சிருக்காங்க? ஒரு வேளை ஸ்டெப்னியாக இருக்குமோ? ஆனால் பின்னாடி இல்லை, அது ஸ்டெப்னி தாங்க. அதே மாதிரி நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கலாம், உட்காந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்துங்க, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணால் வந்திருந்தாங்க, ஒரு வேளை ஸ்கூலில் எக்ஸ்பிஷன் கூப்பிட்டுருப்பாங்க போல. எனக்கும் இதே மாதிரி ஆசை, எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டே போலீங்க. உங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரியான் 2 CV போட்டிருக்கு. இந்த கார் தான் இருக்கலையே குட்டியாக இருந்துச்சு இங்கே பார்த்ததுலையே. நான் 2 சீட்டிங் நினச்சேன், பட் ஆனால் 4 சீட்டிங் தான். எப்படி இது சாத்தியம்? அப்புறம் இன்னொரு காருங்க, ஃபியட் நோவா 500 சொல்லிட்டு ஒரு காருங்க. இது வந்து பண்ணால் இருக்கிறதுலே குட்டியாக தான் இருக்குது. அதாவது எப்படி இந்த குட்டியான கார்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க, 2 சீட்டிங் மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் 4 சீட்டிங்கு. இதே பார்த்த உடனே வந்து பண்ணால் எடுத்தோடனே அம்பாசிடர்னு நினச்சேன். ஆனால் என் ஃப்ரெண்டு இருந்துட்டு சொன்னா, அடே இது வந்து பண்ணால் மினி மே ஃபயர்டா அப்படின்னு சொன்னால், பல்ப் வாங்கிட்டேங்க. ஆனால் அம்பாசிடர் மாதிரி தாங்க தெரியுது உங்களுக்கும். அங்கங்கே அங்கங்கே வந்து பண்ணால் டிவி கனெக்ட் பண்ணி இந்த காரோட படமெல்லாம் போடுறாங்க, அதுவும் அப்படியே பாருங்கள். இங்கே வந்தால் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க, நீங்கள் டைமிங் கிடையவே கிடையாது, எவ்வளோ நேரம் வேணும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா கேர்டியாலிக் டிவைல் ரிமோஷன் பாருங்க, இது வந்து பார்த்தா பெரிய காருங்க, எத்தாச்சும் இருக்கு பாருங்க. நம்ம இப்போலாம் வந்து பார்த்தா நம்ம மோடு யூஸ் பண்ணுறாருல, பயங்கர சேஃபாக அந்த மாதிரி அந்த காலத்துலேயே தயாரிச்சிருப்பாங்க போல. உள்ளே பாருங்க, எல்லா வசதியுமே இருக்கு, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அது போக உட்காந்துட்டு மீட்டிங், அதாவது காரில் போகும்போது மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் போல, ஒரு கான்வர்சேஷன் மீட்டிங் மாதிரி. எனக்கு இந்த காரை பார்க்கும் போதுங்க ஒரு கப்பல் ஞாபகம் தான் வருது, அதாவது இவ்வளோ பெரிய காரா அப்படிங்கிற மாதிரி, கப்பல் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இருக்கிறதுலையே இந்த மியூசியம்லேயே இருக்கிறதுலையே பெரிய கார் இது தான். அதோடய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் போட்டிருக்காங்க, தெளிவாக படித்து பாருங்கள். 130 mph டாப் ஸ்பீடுங்க. நான் இந்த காரை மட்டுமே ரொம்ப நேரம் ரசிச்சுட்டே இருந்தேங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காரில் லைட் செட்டிங்கெல்லாம் கொடுத்து எல்லாமே பக்காவாக போயிருக்காங்க. காரை பாருங்கள், கப்பல்னு சொன்ன அதே தான், கப்பலே தான், கிட்டத்தட்ட 24 feet லென்த் இருக்கும் போல். அப்புறம் இங்கே அஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் ஜிப்ஸி வச்சுருக்காங்க, அது போக ஏகப்பட்ட ஜிப்ஸி இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் எல்லாமே காமிச்சேன்னா ரொம்ப டியூரேஷன் டைம் எடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார் இருக்குங்க இங்கே. இதுவும் வந்து பார்த்தா ஒரு அஸ்டின் அப்படின்னு பிராண்டு தான், எல்லாம் மாடல் வந்து பார்த்தா, இது வந்து பார்த்தா மினி வேன் MKi அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த அஸ்டின் பிராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க, ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டக் டக்குனு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கார் பார்த்தீங்களா எப்படி ஒரு இது, ஒரு கப்பல் மாதிரி தாங்க இருக்குது, அதாவது தப்பட்டையாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்ததில் தப்பட்டையாக இருக்க காருங்க. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோடது. ரோல்ஸ் ரைஸ் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ரோல்ஸ் ரைஸு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் நிறைய பேர் பார்த்ததே இல்லை. அந்த பார்த்தது இல்லாத கேங்கில் நானும் ஒருத்தங்க.
இந்த ரோல்ஸ் ராய்ஸ் பார்க்கும்போது இந்த காலத்தெல்லாம் வந்து பணம் ரோல்ஸ் ராய்ஸ்னு சொன்னாலே வந்து பணம் ஆன் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் ரோல்ஸ் ராய்ஸோட சிம்பிள் இருக்குது, அப்போ ரோல்ஸ் ராய்ஸ் தான் RR போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். அது போக இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான், சில்வர் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸ். இது வந்து பார்த்தா கார் மாதிரி இருக்குது பாருங்கள், அதாவது ரோல்ஸ் ராய்ஸில் முதல் டைப் வந்து காரு நினைக்கிறேங்க. இதுவுமே வந்து பார்த்தா மேலே சிம்பிள் இருக்குது, சிம்பிளை பார்த்தா தாங்க நமக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நம்ப முடியுது. ஏன்னா இந்த காலத்தில் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வந்து பார்த்தா செம்ம இதாக இருக்குது, அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொன்னாலும் நம்ம நம்ப முடிய மாட்டேது பார்த்தீங்களா. எனக்கு ஏதாவது ரோல்ஸ் ராய்ஸில் ட்ராவல் பண்ணுங்க, அதுதாங்க நம்ம லைஃப் டைமோட கோல். ட்ராவல் மீன்ஸ் நம்ம ஓன் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணணும். காரோட நம்பரும் கூட பாருங்கள், 1 நம்பர் கார், 1 நம்பர் ஆட்டக்காரனா. இது பாருங்கள், ஸ்காட்டா கேப்னு ஒரு காரு, நான் பார்த்ததுலேயே முழுக்குன்னு இருக்க கார் இதுதாங்க. எந்த ஒரு டிசைனு எந்த ஒரு பிராண்டுமே இல்லாமல் மொட்டையாக அப்படியே முழுக்குன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து பாருங்கள் 2 சீட்டிங் தான் நினைக்கிறேன், 1 சீட்டிங் கார் பார்த்துருக்கீங்களா? ஏதோ இங்கே பாருங்கள், 1 சீட்டிங்கில் காரு. இந்த காரெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து பாப்பா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது, சிரிப்பும் வருது. மெசர் ஸ்மித் கேர் 200 அப்படிங்கிற மாடல் பாருங்கள், BMW ஸ்டார் 250 சொல்லிட்டு இந்த காரை பாருங்களே, சிரிப்பு தாங்க வருது. ரெண்டே பேரும் இல்லை ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ண முடியும் நினைக்கிறேன், ஃப்ரீயாக ரெண்டு பேரும் கூட கஷ்டம்தான். இந்த காரை பாருங்கள், அதாவது சைடில் டோர் இல்லாமல் முன்னாடி டோர் இருக்குது, அதாவது சைடில் டோர் திறக்கிறக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே ஓப்பன் பண்ணிக்கலாம். டிரைவரே வந்து பாருங்கள் டைரெக்டாக முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த காரை ரெண்டு ஊரில் ரெண்டு விதமாக கூப்பிட்றாங்க. இது பாருங்கள், ப்ளூ அண்டு ஒயிட் ஜிப்சி மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே, ஒரு பழைய காலத்து பிரிட்டிஷ் வெஹிக்கிள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கார் உள்ளே இருக்குது, நான் காமிச்சிருக்கும் கூட மாட்டேன் ஏன்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிருப்போகுது. BMW 700 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் மாதிரி ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தா BMW முதல்ல விட்ட கார் நினைக்கிறேன், அதாவது அந்த குட்டி காருக்கு இல்லாமல் முதல்ல விட்ட கார் நினைக்கிறேன். இந்த காரில் பாருங்கள், அதாவது வீலோட அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஆனால் அந்த டிரைவர் சீட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கார் நீங்கள் பார்த்தேன். காரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சா 1100. இந்த மியூசியம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காருமே டிசைனாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க, பட் இந்த ஒரு கார் மட்டும் துருப்பிடிச்சு போய் கிடக்கு பாரு இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இது இந்த கார் அப்படி தான் கிடச்சிருக்கும் போல், ஏன்னா இங்கே நிறையா காரெல்லாம் வந்து பார்த்தா கிஃப்ட் தான் பண்ணியிருக்காங்க நம்ம ஜிடி நாயரு சாருக்கு. ஏகப்பட்ட காருங்க, அதாவது சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த காரோட இதெல்லாம் பாருங்களேன், அந்த சிம்பிளெல்லாம் பாருங்களேன், ஒரு பறவையோட ரெக்க. இந்த காரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்ரோலட்டோட பிராண்டு ஏஇ இண்டிபெண்டன்ஸுங்கிற மாடலுங்க, நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி தயாரிச்சு கார். இந்த காரை பாருங்கள், அம்பாசிட்டர்லேயே வந்து பார்த்தா பெரிய அம்பாசிட்டர் மாதிரி இருக்குது, ஓல்ஸ் மொபைல் டைனமிக் 16 பிராண்டு. நல்லா படித்து பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், செம பட்டையாக நீளமாக ஒரு கார் இருக்குது, அதாவது ஓல்ஸ் மொபைல். இது ஓல்ஸ் மொபைல் டெல்டாவோட இது மாடலு. இதுமே வந்து பார்த்தா அந்த கப்பல் மாதிரியான ஷேப்பில் பட்டையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், BMW அதே மாதிரி மாடலில் தப்பட்டையாக இருக்குது, BMW 5 சீரீஸு 525i போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பழைய காலத்தில் எல்லாமே வந்து பார்த்தா இந்த மாதிரி இந்த தப்பட்டையான கார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், போர்ஷோட பாக்ஸ்டர் மாடலு, நான் அந்த போர்டில் படித்து பார்த்துட்டேங்க. அதாவது இனிமேல் எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் லேட்டஸ்ட்டான காரெல்லாம் வரும் போல். நான் நிறைய கார் காமிச்சிருக்க மாட்டேங்க, ஏன்னா வீடியோட டியூரேஷன் அதிகமாக போனால் உங்களுக்கு பார்க்குறக்கு போர் முடிக்கும். இது பாருங்கள், ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் காரு. நம்ம இதில் வந்து பண்ண இப்போ நேனோன்னா ஒரு கார் வந்துச்சு பார்த்திங்களா நம்மளோட ஜென்ரேஷனில், அந்த மாதிரி ஸ்மார்ட்னு ஒரு கார் பாருங்கள். அடுத்து நம்ம பென்ஸோட மாடலு, கார் அப்படியே ரெட் கலரில் பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு, அதனால் நம்மளோட கற்று வச்ச சினிமோட்டோகிராஃபியை காமிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமிச்சுங்க. இது வந்து பார்த்தா நம்ம கேரளாவோட காருங்க, நம்பரெல்லாம் பாருங்கள் 47, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே வந்து அதாவது எல்லாம் லேட்டஸ்ட் காருங்க. பென்ஸோட SLK அப்படிங்கிற மாடலில் 230 1999 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதாட்ட இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடேஸ் பென்ஸோட ஒரு மாடலுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கார் மாடல் அந்த மாதிரி இருக்குது. இது எப்போ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா 1926 தயாரிச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடேஸோட பென்ஸு தாங்க. இது வந்து பார்த்தா அதை விட கொஞ்சம் பழைய மாடலாக இருக்குது, அதாவது இந்த வீல் அலைன்மெண்ட் எல்லாம் பெருசாக இருந்து அந்த ஸ்பேசிஸ் பிடிச்சி இந்த சீட்டிங் எல்லாம் வந்து பண்ண கம்மி. இது பாருங்கள், சிட்டி இஎல்னு சொல்லிட்டு, அதாவது ஒரே ஒரு ஆள் கார் ஓட்டுற மாதிரி. பக்கத்தில் பாருங்கள், அதாவது இப்போ லேட்டஸ்ட் மாடலாட்டாக இருக்குது, BMW பைக்குங்க, அதாவது
மழை வந்தாலும் நனையாமல் இருக்கிற ஒரு பைக்காட்டாக இருக்குது. கார் மாடலில் ஒரு பைக்கு BMWவோடதுங்க. மேலே டீட்டெயில்ஸில் போட்டிருக்காங்க, நல்லா இனோவேட்டிவ் டிசைன் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன், நம்ம சரோஜா படத்தில் வர மாதிரி காருங்க, செமையாக இருக்குல்ல. மாடல் நேம் வந்து பார்த்தா ஓல்ஸ் வேகன் கொம்பி. அடுத்து ஓல்ஸ் வேகனோட மாடலில் வந்து பார்த்தா எல்லோ கலர் நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க, பார்க்குறக்கே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்தா கேரளாவோட காரு தான், நியூ பீட்டில்ங்கிற ஒரு மாடலு. அதாங்க பீட்டில்னா வண்டு, அந்த வண்டு மாதிரியே கார் தயாரிக்கிறாங்க போல். இந்த காரோட மாடல் நேமை நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னு செக் பண்ணலாம். நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் செக் பண்ணும்போது ஃபோர் ஷூட்னு வருது, ஆனால் எப்படி ஸ்பெல்லிங் அப்படின்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி இன்னொரு காரு, அதாவது ப்ளூவில் ஒன்று, லைட் கோல்டு கலரில் ஒன்று. அடுத்து இந்த கார் மாடல் வந்து பார்த்தா சிட்ரியானோட காரு. இந்த வாருங்க, அப்படியே டார்க் ப்ளூவில் பார்க்கும் போதே வந்து சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தா ஒரு கிஃப்டட் கார் தான். இங்கே ஏகப்பட்ட கார் வந்து பார்த்தா கிஃப்டட் கார் தாங்க. நம்ம ஜிடி நாயுடு சார் கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். இந்த காரெல்லாம் பார்க்கும்போதுங்க, அப்படியே காரை பீஸ்ட் படத்தில் வந்து பார்த்தா இன்டர்வல் சீன் வரும்ல, அப்படியே மாலோட மால் தாவர மாதிரி அந்த மாதிரி தூக்கிட்டு போயிடலாம்னு ஆசையாக இருக்குங்க. அடுத்து இந்த காரோட மேல் அந்த டாப்பை கழட்டிட்டாங்களா இல்லை கார் டிசைனே இதுதான் தெரில, டோன்ட் டச்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவே பழைய கார் தான். இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இது கார் கிடையாது, த்ரீ வீலருங்க, அதாவது ஆட்டோ. இது வந்து பண்ண ஒரு வேன் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்களா, நம்ம மாலில் பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் வந்து பண்ண யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இது. இங்கே பாருங்கள், மிஸ்டர் பீன் தலைவரோட பைக்கு. மிஸ்டர் பீன் படத்தில் யூஸ் பண்ணுற பைக் வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படியே போய் தொட்டு நம்மளும் போய் ஏறி குறலாமான்னு தோணுச்சு, பட் ஆனால் ப்ளீஸ் டோன்ட் டச்னு போட்டிருக்காங்க. அடுத்து அண்ட் ஃபைனலி வந்தாச்சுங்க, இந்த ரெண்டு கார் வந்து பண்ண வச்சுருக்காங்க. அந்த கடைசி கார் வந்து பண்ணால் ஃபியட் 600 மாடலு. வெளியே வரும்போது ஒரு ஃபோர் வீலராக பைக்கான்னு தெரில, ஆனால் ஃபோர் வீலர் தாங்க. அந்தரத்தில் தொங்க ஓட்டிருக்காங்க, எப்படி பேலன்ஸ் அனுக்குதுன்னு தெரியலிங்க. நம்ம சேனலில் ஏதோ ஒரு சேலஞ்சோ எக்ஸ்பெரிமெண்ட்டோ எதோன்னு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு மறுபடியும் போயிட்டோம், அங்கேருந்து கடைசிலேருந்து மறுபடியும் போயிட்டோம். என்னென்னா எந்த கார் டாப் ஸ்பீடு அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது இது 235 km/h போகும், மஸ்ட்டாக ஓடுற காருங்க காமத்தில் ஸ்டார்டிங்கில். அண்ட் இதுதான் வந்து பார்த்தா இருக்கிறதுலே கம்மியாக ஓடுற ஸ்பீடு, 32 km/h. அதாவது இந்த முன்னாடி டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னல அந்த காருங்க. அண்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு ரகலை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சரோஜா பிரேம்ஜியோட ஸ்டைல ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கார் முன்னே ஒரு பெரிய சிலை இங்க பார்த்தாலே வந்து பாருங்க சூப்பரா அழகா இருக்கு. அண்ட் அவரோட ப்ரீடேட் போட்டிருக்காங்க பாருங்க, பார்ன் அண்ட் டெத். அண்ட் உண்மையாலேயே சொல்கிறேங்க, எங்கள் ஸ்கூலில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாம் நாங்களாம் பார்த்ததே கிடையாது. நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.